படம் ரொம்ப அருமையாக இருக்குது. 12 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அவதார் கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் கேமராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேம் இல்லை, வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருக்குது, 3 மணி நேரம் படம், அருமை அன்மஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. மக்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் இது, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, எஃபெக்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த தேட்டரில், அது மட்டும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் நோக்கிட்டாங்கன்னா அதோட படத்தோட அவதார் படத்தோட சவுண்டு எஃபெக்ட்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா தேட்டரில் போய் பார்த்தா நல்லா சவுண்டு கொடுக்கணும் இந்த, ஏன்னா அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க இந்த படத்தை. ரொம்ப வருஷம் கழிச்சு எதிர்பார்ப்போடு வந்து இந்த படம், இது வரைக்கும் எந்த ஹாலிவுட் படத்துக்கு கிடைக்காத வரப்போ இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு வராங்கன்னா அந்தளவுக்கு சவுண்டு ஒளிப்பதிவுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இங்கே கொஞ்சம் சவுண்டு கொடுக்கணும். காலையிலே படம் போடும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டு பண்ணோம். டீட்டெயில்ஸ்னாலும் நல்லா சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியது, சந்தோஷம், நல்லாயிருக்கு, சூப்பர். ஆ நல்லாயிருக்கு, சூப்பர், நல்லாயிருக்கு. ஆ அது இது எது கிடையாது, இது வந்து வேறு ஜானல் வந்து படம், இது வந்து அது பார்ட் 1 வந்து வேறு லெவலு, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபோடு எடுத்துக்காங்க, நல்லா கடலுக்கு அடியில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, தேங்க்யூ, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, இடையில கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அப்புறம் ஓகே. மத்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட் ஆகட்டும், 3D எஃபெக்ட் ஆகட்டும், அது சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோட பெட்டராக சீன் ஆகட்டும், அது கிராஃபிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, தமிழ் வருஷன் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்களா? கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, முன்னாடி மாதிரி இல்லை, ஃபஸ்ட் மாதிரி இல்லை. யா சூப்பராக இருக்குது ப்ரோ, விஷுவல் பயங்கரமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா? ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் ஓகே, வாட்சபிள் தான், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் டல்லாக தான் பண்ணியிருக்காங்க. விஷுவல் அல்டிமேட் கம்பேர், ரீசெண்டாக வந்ததில் விஷுவல் சொல்லவே வேணாம், ரொம்ப டூ மச், பயங்கரமாக இருக்கு, மோஸ்ட் வாட்சபிள் ஒன் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு இட்ஸ் வெரி 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 குட் மூவி, சூப்பராக இருக்கு. 3 hoursன்றது அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, ஸ்லோவாக ஓடுதா? இல்லை டைமிங் போகிறதே தெரியல, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, தமிழ் டப்பிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, படம் ஸ்லோவாக போகிறதா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, இன்ட்ரெஸ்டிங் போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நான் சூப்பராக இருக்கணும், எடிட்டிங் பக்கவாக இருக்கும். ஓகே, இது தமிழ் டப்பிங் எல்லாம் நல்லா இருக்கா? ஆ எல்லாமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களிருந்து எல்லா ஒரு குட்டி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக. தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க? தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு, கிராஃபிக்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க? அது சொல்லவே தேவையில்லையே, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே மிரட்டியிருந்தாங்க, இது அதை விட 100 படி மேலே தான் இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, அதில் ஏஜ் லாக் ஆகுதா? ஆ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து அதே ஸ்பீடு தான், ரொம்ப ஸ்பீடுன்னு, அது ஸ்டார்டிங்லேருந்து என்னிங் வரைக்கும் ஒரே பேஸில் போயிட்டுருக்கு, போர் அடிக்கல எங்கேயோ. ஓகே, எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸியோ சாட்டிஸ்ஃபை? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக, கண்டிப்பாக, வெற்றி படமாக வந்துடும், டவுட்டே இல்லை. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படிலாம் இருந்துச்சுன்னா, படம் எப்படிங்க இருக்கு? வேற லெவல், இந்த கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்லாம் எப்படி? தமிழ்லாம் வேற மாதிரி, ரொம்ப 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 ரசித்து பார்த்தோம், அனுபவித்து பார்த்தோம், ரசிச்சுங்கிறத காட்டில் அனுபவித்து பார்த்தோம். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்களா? தமிழ் தமிழ் மாதிரியே இல்லை, அந்த காலத்து தமிழும் இந்த காலத்து தமிழும் கலந்துருக்கு. ஓ சூப்பர், உண்மையிலே பாருங்க, மேலே படம் இருக்கு, அது வந்து உங்களுக்கு 3 hoursா? யார் சொன்னா? படம் இப்போ முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஆமாம், ஃபாஸ்ட்டாக போகுதுன்றீங்களா? உட்காந்தாக்க நாங்களும் கடலுக்குள்ளார் போயிட்டோம், அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனாக படம் எடுத்துருக்குறாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பித்து சாகர கிழமை முடிக்க நல்லா பார்ப்பான், இதை விட வேறு வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமைய போகுது, இது வெற்றியா? இன்றைக்கே வெற்றி வந்தாச்சு, வெல்கம். நல்லா இருக்குது ப்ரோ, பயங்கரமாக இருக்குது, நல்லா அப்படி ஓப்பனிங் சீன்லேயே நல்லா மாஸ்க் காட்டியிருக்காங்க, அது விஎஃப்எக்ஸ் தான் எல்லாமே, அந்த பிரம்மாண்டம் தான் என்ன அப்படி, இந்த ஜேம்ஸ் கேமரும் எப்போவுமே கேமரும் தான் ப்ரோ. 3 hours மேலே இது இருந்துருக்கு, ஆனால் இல்லை இல்லை இல்லை, இடையில கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது.
ஓகே ஓவரால பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட் ஆகட்டும் கிராபிக்ஸ் ஆகட்டும் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்களா? கிராபிக்ஸ் தான் பேசுது, பாக்கும்போது நல்லா இருக்கா? கிராபிக்ஸ் தான் நின்னு பேசுது. மத்தபடி 3D வந்துட்டு சூப்பரா இருக்கு, 2D பார்த்தா அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது, 3D தான் பெஸ்டா இருக்கும். எல்லாருமே சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுவோம், ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் போட்டுருக்காங்க, ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. கொஞ்சம் லெந்தியா இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு, லெந்தியா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் படம் கொஞ்சம் ஸ்லோவா தானே இருக்கு, லெந்த் ஜாஸ்தியா இருக்கு, லெந்தா இருக்கு. அட் தி சேம் டைம் கதையில பெருசா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. நான் பார்த்ததுக்கு நம்ம தமிழ் பட கதை மாதிரி தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது எல்லாம். ஓவராலாக அனிமேஷன் 3D எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ் அது அனிமேஷன் அந்த சைட் டெக்னிக்கல் சைடு நல்லா இருந்தது, பட் வந்து ஸ்டோரி சைடு வந்து கொஞ்சம் ஓகே. ஓவராலாக வந்துட்டு வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இந்த படம்? ஒன்று பார்க்கலாமா? பார்க்கலாம் டெஃபினட்டாக, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஆனால் அவதார் ஒன் அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா ஒன்னளவுக்கு ஃபீல் பண்ண டவுட் தான். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க? தமிழ் டப்பிங் கொஞ்சம் மோசம், எப்பவும் போல தான் இருக்குது. ஓகே, மற்ற மாதிரி 3D எஃபெக்ட் ஆகட்டும் கிராஃபிக்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் எப்பவும் போல தான். அவதார் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக. ஓகே, 3 hours மேலே லெந்த் இருக்குது, இது ஓகேவா இல்லை? இல்லை, இது இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக எமோஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இதில் இன்னொரு பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது, அதெல்லாம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண வந்து அவதார் 1-2 கம்பேர் பண்ணா ஒன்று தான் மூவி சூப்பராக இருக்குண்ணா. லெந்த் வந்து 3 hours மேலே இருக்குது, ஓகேவா இல்லை லேக்? ஓகே, அதில் லேக் இல்லை, ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் போக போக நல்லா தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் விஷுவலுக்காக பார்க்கலாம், பெரிய ஃபைட் இல்லை. 3D எஃபெக்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே, ஓவராலாக தமிழ் டப்பிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காசு போட்டிருக்காங்க, நீட்டாக தான் பண்ணுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு தியாகம் பண்ண அப்படின்னாக்கா அந்த தியாகம் தான் ஒன்று உயிர் சொல்லுவாங்க இல்லையா? படத்தோட மியூசிக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்பப்போ அந்த மியூசிக் கேட்டுச்சு, ஆனால் செகண்ட் பார்ட்டில் நான் கதையோட பார்த்தங்காடி இந்த மியூசிக் சரி கவனிக்கல, அப்புறம் லைட்டாக வந்துச்சு அப்பப்போ. ஆனால் சிஜியில் வந்துட்டு இது இவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டாக காமிக்கணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக காமிச்சு, இதை விட பெஸ்ட்டாக காமிக்க முடியாது. அது தண்ணிக்குள்ளே இவ்வளோ சிஜி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் வரும். அந்த இல்லை, இந்த ஃபிலிமில் மார்க்கே தேவையில்ல ப்ரோ, 100-க்கு 100 தரலாம், 200-க்கு 200 தரலாம். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? இல்லை, அப்படியே போகிறாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்களா? தமிழ் டப்பிங் எல்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3D எஃபெக்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியலாக தெரியும் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அது நார்மலாக கூலிங் கிளாஸ் எடுத்து பார்த்தோம்னா அது ஓகே மாதிரி தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, வாட்டரில் போ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குது. ஓகே, எல்லா டைப் ஆஃப் ஃபேன்ஸையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுமா? அப்போல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓ சூப்பர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகே. ஓகே, அவதார் 1-2 கம்பேர் பண்ணால் எது உங்களுக்கு பிடிக்கும்? 1 தான் பிடிக்கும். 1 தான் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலான்றீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.